காவிரி நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். மாற்றத்தை நோக்கிய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 2வது ஆண்டு நினைவு தினம். ஜே ஜெயலலிதா எனும் நான், இது குறித்து இன்றைய மாற்றத்தை நோக்கிய நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். நம்முடைய அரங்கத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்கள் பலர் வந்திருக்கிறார்கள். திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு வைத்தியலிங்கம் நம்மோடு இருக்கிறார். மேலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு அதி வீர ராமபாண்டியன் நம்மோடு இருக்கிறார். அதிமுகவின் திரு சீனிவாசன் நம்மோடு இருக்கிறார். தமிழக முன்னேற்ற காங்கிரஸ் தலைவர் திரு அருள்தாஸ் நம்மோடு இருக்கிறார். உங்கள் அனைவரையும் காவிரி நியூஸ் தொலைக்காட்சி சார்பாக முதலில் அன்போடு வரவேற்கிறோம். திரு சீனிவாசன், அதிமுகவினுடைய சீனிவாசன், திரைத்துறையில் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி அதில் வெற்றி கொடி நாட்டி அரசியலில் வந்து அந்த அரசியலும் தனி ஒரு இரும்பு மனுஷியாக இருந்து அதிலும் கோலோச்சிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஆளுமை திறன், புருஷலவியோட ஆளுமை திறன் வந்து நம்ம சொல்லியே தெரிய வேணாம், உலகம் பூரா தெரியும் எல்லாருக்குமே. ஸோ ஒரு ஒரு தலைவி வந்து இறந்து உலகம் பூரா கண்டினியூ எடுத்துட்டா அது புருஷலவி அம்மா அவர்களோட மரணத்துக்கு மட்டும்தான். இந்த நிமிஷம் வரையும் பல திட்டங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புருஷலவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள், அம்மா உணவகமாக இருக்கட்டும், முதல் முதல் வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலேயே, நான் சொல்கிறது இந்தியா மட்டும் இல்லை உலகத்திலேயே வந்து முதல் முதல் மகளிருக்கான காவல் நிலையம் வந்து தொடங்கப்பட்டது தமிழ்நாட்டில் மட்டும்தான், அது புருஷலவி அம்மா அவர்கள் கரங்களால் மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி மிகப்பெரிய பல திட்டங்களை வந்து கொண்டாந்துருக்காங்க. ஒரு முன்னோடி மாநிலமாக தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியாவிலேயே வந்து முன்னோடி இந்த திட்டங்களை வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வந்ததுக்கப்புறம் அதையே பார்த்து காப்பி அடித்து மற்ற மாநிலங்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு முன்னோடி மாநிலமாக தமிழ்நாட்டை கொண்டு வந்திருக்கிறது புருஷலவி அம்மா அவர்களோட ஆளுமை தான். பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அவர்கள் பல சவால்களை சந்திச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு ஆண்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு அரசியல் வாழ்க்கையில் ஒரு பெண்ணாக இருந்து சாதித்து ஒரு இரும்பு வங்கியாக பல வெற்றிகளை வந்து பெற்றிருக்கிறாங்க, பல சவால்களுக்கு நடுவில், அதுதான் அங்கே பெரிய விஷயம். அதனால் புருஷலவி அம்மா அவர்களும் மறைந்தது வந்து எங்களுக்கு அதிமுகவினருக்கு மிகுந்த வருத்தம். இருந்தாலும் எங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு அடுத்த கட்ட தலைவர்களை கை காட்டி விட்டு சென்றிருக்கிறார். அதன் அடிப்படையில் நாங்கள் சென்று கொண்டிருக்கோம். ஓகே, திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு வைத்தியலிங்கம், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக ரெண்டு கட்சிகளும் மக்கள் மனசில் மாறி மாறி இடம் பிடிச்சிருக்கீங்க, கோட்டையிலையும் நீங்கள் இடம் பிடிச்சிருக்கீங்க. ஒரு எதிர்கட்சியாக அதிமுகவினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஆளுமை திறன், திமுகவினுடைய எம்பி கனிமொழி கூட சொல்லியிருக்காங்க, ஆணாதிக்கம் நிறைந்த இந்த அரசியல் உலகில் தனி ஒரு பெண்ணாக நின்று சாதித்திருக்கிறார் அப்படின்னு உங்களுடைய பார்வை. தனிப்பட்ட முறையிலே ஒருவருடைய நினைவு நாள் என்று பண்பாடு என்பது அவருடைய நல்ல இயல்புகளை மட்டுமே நினைவு கூறுவதும் மாறுபடுகிற கருத்துக்களை சொல்லாமல் இருப்பதும் தான் ஒரு பண்பாட்டின் அடிப்படையிலே அவருடைய அவருடைய கொள்கை அரசியல் இவைகளை பற்றி தவிர்த்து பார்த்தால் எங்களுடைய மகளிரின் செயலாளர் கனிமொழி அவர்கள் சொல்லியது போல ஒரு ஆளுமை திறன் வாய்ந்தவர், ஒரு திமுக கழகத்திற்கு சவாலாக விளங்கியவர் என்று. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கோணத்திலோடு நான் பார்க்குறேன், என்னென்னா திராவிட இயக்க இன்றைக்கு பெரியார் சிலைக்கு மாலும் அவர் நான் ஆமாம் நான் பாப்பாத்தி தான் என்று சட்டமன்றத்திலேயே பெருமை பொங்க சொன்னவர். அவர் பெரியார் சிலைக்கு பிறந்தநாள் என்று தவறாமல் மாலை போடுவார், அண்ணா சிலைக்கு மாலை போடுவார். அதே போல் தான் திராவிட இயக்கத்தினுடைய தலைவி என்பதை கடைசி வரையில் அவர் மெயின்டைன் பண்ணிட்டு தான் வந்தார். அதில் வந்து மாற்றுக்கருத்து கிடையாது. ஆனால் தனிப்பட்ட முறையில் அவருக்கு சில மாற்று கருத்துக்கள் கொள்கைகள் இருந்திருக்கலாம், ஆனால் தனது தனிப்பட்ட நம்பிக்கைகள் அந்த இந்த திராவிட இயக்க பாரம்பரியத்திற்கு மாறான தனது தனிப்பட்ட நம்பிக்கைகள் கட்சியிலே ஒரு ஆதிக்கம் செலுத்தாமல் பார்த்து கொண்டார் என்பது நான் அதை பாராட்டத்தக்க அம்சமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் அவர் நினைத்திருந்தால் தனது தனிப்பட்ட நம்பிக்கைகளை கூட அதிகாரபூர்வமான கட்சி கொள்கைகளாக கூட கொண்டு சென்றிருக்க முடியும். ஆனால் அப்படி கொண்டு சென்றிருந்தால் ஒரு திராவிட இயக்கத்தினுடைய பாரம்பரிய தலைவராக அவர் அங்கீகரிக்கப்பட்டிருக்க மாட்டார். அந்த தகுதியை இழந்திருப்பார். ஆனால் தகுதியையும் இழக்காமல் அந்த பாரம்பரியத்திற்கு நான் சொந்தக்காரி தலைவி என்ற ஒரு ஒரு உரிமையையும் வலியுறுத்தி கொண்டு அதே நேரத்திலே தனது மாறுபட்ட ஆத்திக சிந்தனைகளுக்கும் ஒரு வடிகால் வைத்து கொண்டு அது தனக்கு தனிப்பட்ட முறையிலே சொந்தமானது, தனது இயக்கத்துக்கு சொந்தமானதல்ல என்ற ஒரு பாகுபாடை அவர் காண்பித்தார் என்பது அது நாம் பாராட்டப்பட வேண்டிய அம்சம்தான். ஆனால் இன்றைக்கு அவருக்கு பிறகு என்ன ஆயிற்று என்று அவர் ஒரு கட்சி தனக்கு பிறகு 2வது கட்ட 3வது கட்ட தலைவர்களை விட்டு சென்றாரா, அந்த இயக்கத்தின் தன்பாடு, அதெல்லாம் வேறு விடயங்கள். நீங்கள் கேட்டது அவருடைய தனிப்பட்ட ஒரு பண்பு, அந்த இதை பற்றி மட்டும் சொல்லுவதனாலே இந்த முதல் சுற்றிலே அவர் ஒரு பாராட்டத்தக்க ஒரு பெண்மணியாக விளங்கினார் என்பதில் தனிப்பட்ட முறையிலே அவர் நாம் அதில் மாற்றுக்கருத்து ஏதும் சொல்வதற்கு இல்லை. ஓகே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு அதி வீர ராமபாண்டியன், அதிமுகவாக இருந்தாலும் சரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி ஒருத்தரை ஒருத்தர் குறை சொல்லக்கூடிய அந்த மனப்பக்குவம் தற்போது இருக்குது.
அதாவது அம்மா வந்து, அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா, இராணுவ கட்டுப்பாடு மிகுந்த இயக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கார். எங்கே இந்த சரிவு ஏற்பட்டிருக்கு? நிச்சயமாக, அதாவது இப்போ அம்மாவோட நினைவு நாளில் அவங்க எல்லாத்தையும் அந்த கருத்து கேட்டீங்க, எனக்கும் இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இந்திய அரசியல் வரலாற்றில் அதிக நாட்கள் முதலமைச்சராக இருந்த ஒரு பெண் என்ற பெருமையை பெற்றவர். அதே வந்து அவருடைய அரசியல் பயணத்திற்கும் அரசியல் திறனுக்கும் ஒரு மிகப்பெரிய சான்று. அடுத்து நோபல் பரிசு பெற்ற அமர்த்திய சென் அவர்கள் குறிப்பிட்ட போது, ஆசியாவின் தென்பகுதிக்கே முன்னுதாரணமான அரசியலை எடுத்து சென்றவர் என்று சொல்கிறார். அப்படி சொல்கிற போது உலகத்தில் அதிக உலகத்தில் உள்ள மக்கள் தொகையில் 51 விழுக்காட்டினர் வாழ்வது ஆசியாவில். அந்த ஆசியாவினுடைய தென்பகுதிக்கு வழிகாட்டும் அரசியல்னு சொன்னால் உலகின் 4% மக்களுக்கான அரசியலை முன்னெடுத்தவர் என்கின்ற ஒரு பொருள். அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தெளிவும் ஞானம் அனைத்தையும் பெற்றிருந்தவர். கட்சி ரீதியாக அதே போல் கொண்டிருந்த அந்த இயக்கத்தை இராணுவ கட்டுப்பாடோடு, நீங்கள் சொன்னதை போல், மிக நேர்த்தியாக தான் பொதுச் செயலாளராகவும் கொள்கை பொது பரப்பு துணை செயலாளராகவும் இருந்து அந்த இயக்கத்தை வந்து மிக கட்டுக்கோப்பாக இன்றைக்கு இந்தியாவின் 3வது மிகப்பெரிய கட்சியாக உயர்த்தியிருக்கிறார். குறை கூறுதல் அப்படிங்கிறது எந்த இடத்தில் ஆரம்பமாகிறதுன்னு சொன்னால், இப்படி ஒரு உலகத்தின் 3/4 பகுதி மக்களுக்கு அரசியலை முன்னெடுத்த ஒரு இயக்கத்தை அவருடைய வழியில் என்னென்ன திட்டங்கள், அந்த அதிமுக தனம் அவர் கட்டமைத்த அந்த அடிப்படை வசதிகளாக இருக்கட்டும், கட்டுப்பாடுகளாக இருக்கட்டும், அந்த ஒரு நலத்திட்டத்தை கொண்டு சேர்க்கின்ற விதமாக இருக்கட்டும், இப்படி அவர் ஏற்படுத்தி வைத்திருந்த கட்டமைப்புகள், ரெண்டு பேரும் பயிற்சி பெற்றது அந்த இராணுவ கட்டுப்பாட்டு பயிற்சி அவங்க கிட்ட இருந்து தான் பெற்றிருக்கீங்க. கரெக்ட், அதை நாங்கள் மறுக்கல. ஆனால் அந்த இராணுவ கட்டுப்பாட்டு பயிற்சியை பெற்றிருந்தாலும் திடீரென்று வருகின்ற நெருக்கடிக்கு அந்த கட்டுப்பாட்டிலிருந்து விலகி யாராவது யார் நெருக்கடி தருகிறார்களோ அவர்களிடம் அவர்கள் சொல்லுகின்ற திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுகிற போது இந்த பிரிவினையும் இந்த விமர்சனமும் தவிர்க்க முடியாததாக இங்கே மாறிப்போய்விட்டது. புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய இந்த தினத்தில் அவர் எந்தெந்த திட்டங்களை எதிர்த்தாரோ அத்தனையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். ஒன்று, இது வந்து அரசியல் ரீதியாக ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், உணவு பாதுகாப்பு சட்டத்தில் கொண்டு வந்த திருத்தத்தை ஏற்றுக்கொண்டதாக இருக்கட்டும், நீட் தேர்வில் இழைக்கப்பட்ட தீங்காக இருக்கட்டும், இப்படி அடுக்கி கொண்டே போகலாம். அனைத்திலும் அரசியல் ரீதியாக இவர்கள் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய வாய்ப்பிலிருந்து தவறிவிட்டார்கள் ஒன்று. அதற்கு அடுத்தபடியாக கட்சி ரீதியாக இப்போ தானே புயல் சரிவு எங்கே வந்தது? இல்லை, அதான் சொல்லிடுங்க. அதான் அந்த சரிவு என்பது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இறந்தவுடன் இந்த ஆட்சி என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பலன், ஒரு அதிகாரம் இருக்கிறது. எப்போதுமே தன்னுடைய சக்திக்கு மீறியதை ஒருவருடைய கையில் இருக்கிற போது அது பல எதிர்வுகளை ஏற்படுத்தும். அதை அடக்கி அதை தன்னுடைய பேச்சை கேட்கக்கூடிய வகையில் இருக்கின்ற ஒருவருடைய கையில் இருந்தால் தான் அது சரியாக மக்கள் நலன் சார்ந்து செலுத்த முடியும். ஓகே, அப்படி செலுத்தாமல் தொடர்ந்து பேசுவோம். நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா இணைந்திருக்கிறார். உங்களை காவிரி நியூஸ் தொலைக்காட்சி சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய விவாதம் ஜே ஜெயலலிதா எனும் நான். ஜெயலலிதா சிறந்த ஆளுமை திறன் கொண்டவர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லக்கூடிய சூழ்நிலையில், ஜெயலலிதா ஆட்சி கட்டில் இருந்தபோது அவர் எடுத்த எந்த மாதிரியான முடிவுகளை மக்கள் வரவேற்றாங்க, எந்த மாதிரியான முடிவுகளை மக்கள் எதிர்த்தாங்க? ஒரு பத்திரிகையாளரை சொல்லுங்க. தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக இருந்தார். வெறும் தலைவர் என்கிற ஆளுமை மட்டுமல்ல, ஒரு சிறந்த எழுத்தாற்றலும் பேச்சாற்றலும் சிந்தனை திறனும் உடையவராக இருந்தாங்க. அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்பே கல்கி, துக்ளக், தாய், குமுதம் போன்ற வார இதழ்களில் கட்டுரைகள் எழுதியிருக்காங்க, நாவல்கள் எழுதியிருக்கிறாங்க. அந்த ஆற்றலோடு தான் 1982 அரசியல் களத்துக்கு புகுகிறார். அரசியல் களத்தில் புகுந்ததுக்கு பிறகு அந்த கட்சியிலே உட்கட்சியிலேயே பெரிய தலைவர்கள்லாம் எதிர்ப்பு, அதையும் தாண்டி கட்சியை கொண்டு போகிறாரு. கொள்கை உறுப்பு செயலாளராகவும் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராகவும் திறம்பட செயல்படுகிறார். மாநிலங்களவை உறுப்பினரில் பேரறிஞர் அண்ணாவினுடைய இருக்கையில் அமர்ந்து அவருக்கு பெருமை சேர்க்கிற வகையில் பேசினாங்க. அன்றைய தினம் இருந்த மறைந்த மரியாதைக்குரிய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களை பாராட்டக்கூடிய அளவிற்கு அவர் செயல்பாடுகள் இருந்தது. கட்சியில் எத்தனையோ எதிர்ப்புகள் இருந்தாலும், 1987 தலைவர் இறந்த மரியாதைக்குரிய திரு எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பிறகு ஜே அணி ஜா அணி என்று பிரிந்தது. அன்றைய தினம் ஆட்சி கட்சியில் இல்லை. இந்த அணிகள் பிரிந்த நேரத்தில்
யார் உண்மையான வாரிசு என்கிற 89 தேர்தல் களம் தீர்மானிக்குது. ஏறத்தாழ ஒரு 28 இடங்களில் வெற்றி பெற்று பிரதான எதிர்க்கட்சி தலைவராக வருகிறார். அந்த எதிர்க்கட்சி தலைவராக அவர் செயல்பட்ட போது அங்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் எல்லாமே மக்கள் அறிவார்கள். 1989 மார்ச் 25 ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது. அதிகம் துணிவோடு எதிர்கொண்டு 91 ஆட்சி கட்டிக்கு வர்றாங்க. 91, 2001, 2011, 2016 என்று தொடர்ந்து 2016 அந்த 2014 தேர்தலையும் பார்த்தோம்னா இந்திய தேர்தல் அரசியல் வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு 1967 அண்ணா அவர்கள் தொடங்கி கூட்டணி தான் வெற்றி தோல்வியை தீர்மானித்த நிலையில் 2014 நாடாளுமன்ற தேர்தலை 39 தொகுதிகளிலையும் அதிமுகவை களமிறக்கி 37 இடங்களில் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் இந்தியாவின் ஆகப்பெரிய மூன்றாவது கட்சியாக கொண்டு வந்து பெருமை சேர்த்தார். அதே போல் 2016 துரிச்சொலாக 234 தொகுதிகளில் இரட்டை இலையை களமிறக்கி ஏறத்தாழ 134 இடங்களில் வெற்றி பெற்று 32 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி கட்சியை மீண்டும் ஆளும் கட்சிங்கிற சாதனையும் உருவாக்கி தந்திருக்கிறார். அவர் இந்த ஆட்சி அதிகாரத்தில் வருகிற பொழுது மிகச்சிறந்த திட்டங்கள் சொல்கிறதுனா அவர் கொண்டு வந்த அந்த தொட்டில் குழந்தை திட்டம், ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானம் என்பதை நிரூபிக்கிற வகையில் பெண் காவலர்களுக்கு மகளிர் காவல் நிலையம், பெண் கமாண்டோ படை, இன்னொன்று அந்த முடிவெடுக்கிற அதிகாரமிக்க தலைமைச் செயலாளரை பெண்ணாக கொண்டு வந்தார். தன்னுடைய செயலாளரையும் பெண்களை நியமித்தார். டிஎன்பிஎஸ்சி சேர்மனாக கூட பெண்களை நியமித்திருக்கிறாங்க. அப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தான் வந்தார். அவருடைய எளிய மக்கள் பயன்பெற நிச்சயமாக நிச்சயமாக இதில் ஒரு விஷயத்தை நான் குறிப்பிடணும் அவர் 1982 அரசியல் களத்துக்கு வந்ததிலிருந்து நான் ஒரு பத்திரிகையாளன் அவரோடு பயணித்தவன். 1988 செப்டம்பர் 15 திருச்சி அண்ணா சிலையில் மாலை போட்டுட்டு தஞ்சையில் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்குறாங்க. ஒரு மாவட்டத்திற்கு 5 நாட்கள், 4 நாட்கள், 6 நாட்கள்னு போகிறாங்க. மாலை 3:30, 4 மணிக்கு சுற்றுப்பயணத்தை தொடங்கினா இரவு முழுவதும் சுற்றுப்பயணம் முடிந்து அதிகாலை 5:30, 6 மணிக்கு தான் தன்னுடைய இருப்பிடம் திரும்புவாங்க. அப்படி ஒரே காலகட்டத்தில் பல தலைவர்கள் தமிழ்நாடு முழுவதும் போயிருக்காங்க. ஆனால் தேர்தல் காலம் மற்ற நேரங்களில், ஆனால் ஒரே காலகட்டத்தில் 88 செப்டம்பர் தொடங்கி 89 சட்டமன்ற பொது தேர்தல் வரையிலுமே தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மக்களை சந்தித்தது என்பது ஒரு பெரிய வரலாற்று சாதனை. அதனால தான் அந்த மக்களினுடைய நிலைகளை மாலை 7 மணி 8 மணிக்கு இருள தொடங்கிய பிறகுதான் பெண்கள் உடல் உபாதையை கழிப்பதற்காக அந்த கிராமத்தினுடைய சாலைகளில் உட்கார்ந்துருப்பாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு வந்து தான் தமிழகத்தில் இருக்கிற அந்த 12,504 கிராம பஞ்சாயத்திலும் சுகாதார வளாகத்தை உருவாக்க வேண்டும் என்று உருவாக்கினார். அவங்களுக்கு அந்த கழிப்பிற வசதிகள் நிறைய விஷயங்கள் வந்து இப்படி பல்வேறு விதமான எதிர்ப்புகள், அதாவது மக்கள் எதிர்த்த திட்டங்கள். இல்லை, எதிர்த்த திட்டங்கள்னால் அந்த கார்டு, ரேஷன் கார்டில் கலர் இதெல்லாம் மாற்றி போட்டாங்க. அந்த இதில் ஒரு எதிர்ப்பு வந்தது. பொதுவாகவே எந்த ஒரு திட்டம் அது அமலுக்கு வர்ற பொழுது மக்களுடைய எதிர்ப்பு என்பது சில நேரங்களில் இருக்கும். அது மாதிரி அரசு ஊழியர் ஆசிரியர் பிரச்சனைகளில் இந்த எஸ்மார்ட் எஸ்பாஸ் என்றது ஒரு எதிர்ப்புகள் இருந்தது. அரசியல் களத்தில் அல்லது ஆட்சி அதிகாரத்தில் வருகிற பொழுது சில திட்டங்களை நிறைவேற்றுகிற பொழுது அதுக்கு எதிர்ப்பு வரும், அதை மாற்றிக்குவாங்க. மரியாதைக்குரிய திரு எம்ஜிஆர் அவர்கள் கட்டாய மதமாற்ற, ஆமாம், அதுபோல் ஒரு சில திட்டங்கள் மரியாதைக்குரிய திரு எம்ஜிஆர் அவர்கள் கூட இந்த தலைநகரை, நெருக்கடியில் இருக்கிற தலைநகரை திருச்சிக்கு மாற்றணுங்கிற போது கடுமையான எதிர்ப்பு வந்தது, திரும்ப பெற்றுக்கிட்டார். அதே போல் 9,000 ரூபாய் என்கிற ஒரு சீலிங் வச்சு இடஒதுக்கீடில் வரும்போது அதற்கு எதிர்ப்பு வந்தது அதிகம். ஆட்சியாளர் இருக்கிறவர்கள் எதிர்ப்பு வருகிற பொழுது ஒரு ஃப்ளெக்சிபிளாக போகணும் அப்படிங்கிற உணர்வோடு தான் செயல்பட்டாங்க. இவரும் அதே போல் செயல்பட்டார் என்பது தான் யதார்த்தம் வரலாறு. ஓகே, தமிழக முன்னேற்ற காங்கிரஸ் தலைவர் திரு அருள்தாஸ், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க செல்வி ஜெயலலிதாவினுடைய ஆளுமை திறன்? இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு பெண்ணாக இந்திரா காந்திக்கு அப்புறம் தனிப்பெரும் தலைவராக விளங்கியவர் மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள். இந்திரா காந்திக்கு எந்த அளவுக்கு ஆளுமை திறன் இருந்தோ அதே அளவுக்கு மிகப்பெரிய ஆளுமை திறன் கொண்டு, அந்த ஆளுமை திறன் இந்தியாவை தாண்டி உலக நாடுகளுக்காம் சென்று உலக நாட்டு தலைவர்களால் இவருடைய ஆளுமை திறனை பார்த்து வியந்தது மட்டுமில்லாமல் அதை பாராட்டியும் இருக்கிறார்கள். அதற்கு உதாரணம் ஒன்று சொல்லவென்றால், அப்போதைய அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹில்லாரி கிளின்டன் அவர்கள் இந்தியாவுக்கு நேரடியாக வந்து சென்னைக்கு வந்து இந்த அம்மாவை சந்தித்து போயிருந்தது என்பது உலகம், தமிழ் மக்கள்லாம் உலக நாடுகள் உலக நாட்டு தலைவர் இந்த அம்மா எந்த அளவுக்கு பெருமைக்கு மிக தலைவராக பார்க்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்தவர்கள். ரெண்டாவது, அவருடைய ஒரு நேர்மை இருந்தது. 91 ஆட்சிக்கு வந்த பிறகு
தமிழக சட்டசபையிலே தான் கர்நாடகாவை சார்ந்த பிராமண குல பெண்மணி என்று பகிரங்கமாக அறிவித்த ஒரு நேர்மை என்பது இந்தி தமிழக அரசியல் வரலாற்றில் எவருக்கும் இல்லாத ஒரு நேர்மை. அந்த அளவுக்கு உண்மையை சொல்லித்தான் மக்களிடம் சந்தித்தார்கள், மக்களிடம் வாக்கு கேட்டார்கள், ஆட்சிக்கு வந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய செயல்பாட்டுக்கு முன்கொண்டு தமிழகத்தை மிக பல துறைகள் முன்னேற்றம் கொண்டு வந்தார்கள். இப்போ அண்ணன் பேசும்போது குறிப்பிட்டார் எஸ்மா டெஸ்மா சட்டத்தினால் அவருக்கு எதிர்ப்பு வந்தது. உண்மையில் சொல்லப்போனால் அந்த சட்டத்தை கொண்டு வந்து ஆட்சி நடத்திய பிறகு தான் மக்களுக்கு அடிப்படை தேவைகள் அவர்கள் கைக்கு போய் சேர்ந்தது. இந்த அரசு ஊழியர்கள் மக்களை ஏமாற்றி ஒரு சாதாரண விஷயத்துக்குள் அல்லாளப்பட்டு கொண்டிருந்த நிலையில் அந்த இவர்கள் வந்து யாரும் சம்பளம் வாங்கி கொண்டு சீட்டில் உட்காராமல் அதுக்கு போகிறோம் இதுக்கு போகிறோன்னு சொல்லி போட்டு வேடிக்கை காட்டி கொண்ட நிலையில் அந்த சட்டத்தை கொண்டு வந்து ஒரு இருபுமிக்க ஆட்சியை கொண்டு மக்களுக்கான ஆட்சி அவர் செய்ததுனால தான் அன்று அரசு ஒழுங்காக பணியாற்றினார்கள். அதனால தான் தமிழ்நாடு முன்னேறியது. எப்படி இந்திரா காந்தி எமர்ஜென்சியை கொண்டு வந்த பொழுது அதனால தான் இந்தியா முன்னேறியன்றது இன்றைக்கு வரலாறு சொல்கிறதோ அதே மாதிரி இந்த டெஸ்மா எஸ்மா சட்டம் கொண்டு வந்த பிறகு தான் தமிழகம் மிகப்பெரிய உன்னதலை கொண்டு வந்தது. ஏனால் அரசு ஊழியர்கள் அரசு கொண்டு வந்த திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தார்கள். அதனால் தமிழ்நாடு முன்னேறியது. ரெண்டாவது வந்து 2011 கூடங்குளம் அனுமலத்தை திறக்க ஆட்சிக்கு எலெக்ஷன் ஆட்சிக்கு வர வரைக்கும் இந்த அம்மா வந்து கூடங்குளம் அனுமலத்தை கடுமையாக எதிர்த்தாக திறக்க மாட்டோம் யார் சொல்லுன்னு சொல்லி தெரிவித்தார்கள். 2011 மே மாதம் ஆட்சிக்கு வரும்போது 2011 ஜூலையில் அதை திறக்க சொல்லி என் தலைமையிலான ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டமாக நாங்கள் நடத்தினோம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் நான் தான் முதல் முதலாக பேசினேன். இந்தியா தமிழக அரசியல் வரலாற்றிலே அதிமுகவினர் கூட பேசியிருக்க மாட்டார்கள். இந்த அம்மா பாரத பிரதமராகணும், இந்தியாவை ஆள்வதற்கு இந்த அம்மாவுக்கு மட்டும்தான் தகுதி உண்டு, வேறு யாருக்கும் சோனியா காந்திக்கு மன்மோகன் சிங்க யாருக்கும் தகுதி கிடையாது, இவர்கள் இந்தியாவை ஆண்டால்தான் இந்தியா உலக வல்லரசாகும் என்று அன்று முதல் முறை தமிழக அரசியல் வரலாற்றில் இந்திய வரலாற்றில் நான் தான் பேசினேன். அந்த அடிப்படையில் தான் அவருக்கு அது நான் ஆர்ப்பாட்டம் நடத்த அடுத்த ஒரே வாரத்தில் கூடங்கள் அனுமதியத்தை திறந்தார்கள். அந்த எதிர்த்து தெரிந்த அத்தனை பேரை கைது பண்ணி அது மிகப்பெரிய அந்த போராட்டத்துக்கு ஒடுக்குவது அடக்குவது என்பது இந்த அம்மாவை தவிர்த்து வேற எவராலும் முடிந்திருக்காது. அதை செய்து இந்த நாட்டை முன்னேற்றி தொழிற்சாலைகளுக்கு மின்சார தட்டுப்பாட்டுக்கு நடைபெற்றுக் கொண்டு மிகப்பெரிய காலகட்டம் தொழிற்சாலைகள் முடங்கி போய்க்கொண்டு தொடர்ந்து பேசலாம். அந்த கட்டத்தில் செய்தார்கள் ஜெயலலிதா. ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு மாற்றத்தை நோக்கி நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். ஜே ஜெயலலிதா எனும் நான் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். மீண்டும் நம்முடைய அதிமுகவை சார்ந்த திரு சீனிவாசன் அவர்கள் கேட்கும். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இல்லாத சூழ்நிலையில் இந்த அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஓபிஎஸ் அவர்களும் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு இபிஎஸ் அவர்களும் இன்னும் இருக்கக்கூடிய தலைவர்களும் இந்த அதிமுகவையும் ஆளுகின்ற இந்த அரசையும் எப்படி வழிநடத்துகிறாங்க சார்? அதாவது சொல்லப்போனால் ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவி சார், தலைவன் இல்லை தலைவி, அவங்க இறந்ததுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் தான் அந்த குடும்பத்தில் கூட பிறந்த தங்கை தங்கைகள்லாம் வழி நடத்தி கொண்டு போகணும். வழி நடத்துகிறாங்க, அந்த வழி நடத்தி கொண்டு போகணும். அந்த விதத்தில் பார்க்க போனால் எங்களுடைய ஒருங்கிணைப்பாளம் இணைய ஒருங்கிணைப்பாலும் சிறப்பான முறையில் இன்றைக்கி வந்து தொண்டர்களை வழி நடத்தி கொண்டு போகிறாங்க. இன்னும் இன்னொரு விஷயம் என்னென்னா, அம்மாலாம் இருக்கும்போது அம்மாவும் இல்லை எதிர்கட்சி தலைவர் கலைஞர்லாம் இருக்கும்போது ஒரு முதல்வர் சந்திக்கிறது ஒரு பெரிய அரண் இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் அவங்க சந்திக்க வேண்டியது. இன்றைக்கி வந்து ஒரு எளிய முதல்வர் ஒரு மக்களின் முதல்வராக இன்றைக்கு எப்போ வேணும் போய் சந்திக்கலாம் நிலைமைக்கு இன்றைக்கி கடைக்கோடி தொண்டனும் கூட இன்றைக்கு முதல்வர் போய் சந்திக்க முடியும், மனு கொடுக்க முடியும்ன்ற நிலைமைக்கு இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இப்போ இதற்கு முன்னாடிலாம் சொல்லுவோம், பாண்டிச்சேரி முதல்வர் பாருங்கள் பீச்சில் வாக்கிங் போனார் டீ கடை டீ சாப்பிட்டாருன்னு. திமுக தலைவர் மாதிரிலாம் நாங்கள் டீ கடை டீ சாப்பிட வேண்டியதில்லை. பட் ஆனால் மக்களோட தொண்டனா ஈஸியாக நாங்கள் இன்றைக்கி உண்மையாலுமே டீ கடை டீ சாப்பிட்ற நிலைமைக்கு நாங்கள் இருக்கோம். எளிமையான முறையில் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு அதுதான் ஈஸியாக சொல்கிறேன். அதான் மக்களை வந்து ஈஸியாக அணுகக்கூடிய ஒரு நிலைமையில மக்களுடைய பிரச்சனை. இப்போ வந்து கஜா புயல் பேரிடர் வந்தது, ஆமாம் எப்படி அணுகுனீங்க? ஆமாம் சார், கஜா புயலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் நடந்த உடனே உடனடியாக பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் குழு அமைச்சிருக்கிறாங்க, மருத்துவ குழு வந்து எல்லாமே ஒரு குழு அமைச்சு உடனே அந்த வேலைகள் எல்லா மாவட்டங்களும் கிடைச்சிருதா? கண்டிப்பாக கிடைச்சது. ஒரு வார காலம் ஆகும் சொல்லிட்டு தமிழக அரசு மின்சாரத்துறை மின்சாரத்தை பொறுத்தவரை புயல் பாதித்து மின்கம்பங்கள் எத்தனை நாட்கள் ஆனது? அதுதான் அதுதான் முதல்வர் சொன்னா ஜி பூமா சொன்ன மாதிரி உடனே நட முடியாது, எப்பவுமே நட முடியாது சார். உண்மை அதுதான் சார். ஆனானப்பட்ட வெளிநாடுகள் அமெரிக்கால கலிபோர்னியா மாநிலத்தில் வந்து புயல் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கும்போது எப்படி நடந்தது? பேரிடர் பேரிடர் காலங்கள் அவங்க எப்படி இருந்தாங்க? வளர்ந்த நாடுகள் மாதிரியான ஆட்சி தான் நீங்க நடத்துறதா சொல்றீங்க, தாயினுடைய பிள்ளைகள்னு சொல்றீங்க, அவங்க இருக்கும்போது இருக்கக்கூடிய அந்த பேரிடர்கள்ல எப்படி அவங்க நடந்தாங்க, உங்களுடைய நிலைப்பாடு எப்படி?
வளர்ந்த நாடுகள் சொல்லக்கூடிய அமெரிக்காலேயே கலிபோர்னியா மாநிலத்தில் வந்து ஒரு புயல் வந்ததுக்கே கிட்டத்தட்ட 45 நாள் 50 நாள் ஆச்சு. அந்த மாநிலத்தை வளர்ந்த நாடு சொல்றது விட்டுருவோம். இல்ல சொல்ற விஷயத்தை நம்ம முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கும்போது நடந்த விஷயங்கள் அதேதான் சார். இப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள் அம்மா அவர்கள் கிட்ட இருந்து நாங்க வந்து அரசியல் கல்வி பயின்று வந்திருக்கிறோம். அதனால அவர்கள் எப்படி இருந்தாங்களோ அது அதோட சிறப்பா நாங்க செயல்படணும் தான். அது எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுங்க, அவங்களோட சிறப்பா செயல்படணும் எல்லாருமே நினைப்பாங்க. எங்களால முடியாது, அவர்கள் தான் அவங்களுக்கு அவர்களுக்கு கீழே நாங்கள் கல்வி கற்று வந்ததுனால எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி மக்கள் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட அந்த புயலில் பாதிக்கப்பட்டவங்க சிறப்பாக செயல்பட்டுருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் சில சில கூறிய குறைகள் வந்து இன்னைக்கு ஊடகங்களும் சரி 100% மின்சாரம் கிடைக்கிறதுக்கு இன்னும் 1 வாரம் சொல்லிட்டு 90,000 சொல்லியிருக்கேன். 90,000 சார் ஒரு கம்பன் நடுறதும் சாதாரண விஷயம் இல்லை. மின்சாரம் ரொம்ப முக்கியம் இல்லையா? கண்டிப்பாக மக்கள் சொல்கிறாங்கன்னா மின்சாரம் மக்களுக்கு தேவை இல்லையா? அதுதான் சொல்கிறேன், அந்த புயல் வந்து சாதாரண புயல் கிடையாது. நான் கேட்குறேன், அம்மா இருக்கும்போது தானே புயலில் கடலூர் முழுவதும் வந்து மின்சார கம்பங்கள் பாதிக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட அங்கே எத்தனை நாள் ஆச்சு? 2-3 வாரங்கள் ஆச்சு நடத்துறதுக்கு. அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்க 13,600 கம்பங்கள் சாஞ்சது. இது கிட்டத்தட்ட 90,000 கம்பங்கள் கிட்டத்தட்ட, அதோட 3-4 மடங்கு கூட. அப்படி இருக்க என்ன பண்ண முடியும்? படிப்படியாக கொண்டு வர முடியும். அந்த விஷயத்தில் நாங்கள் சிறப்பாக செயல்படுவோம். இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா இங்கே மின்சாரத்துறை ஊழியர்களும் இருக்கட்டும் சரி, அமைச்சர்கள் குழு இருக்கிறாங்க, அது மட்டும் அங்கே உள்ள இளைஞர்கள் எங்கள் அதிகாரிகள் கூட ஒருங்கிணைந்து அந்த பணிகளை வந்து செம்மனை செஞ்சிட்ருக்காங்க, பணிகள் நடந்துட்டுருக்கு. அதனால் எங்களை பொறுத்த சிறப்பாக செயல்பட்டுருக்கும். அங்கே உள்ள மக்களுக்கு தெரியும் எது உண்மையாக செயல்பட்டுருக்குறாங்கன்னு. சும்மா செயல்படுற மாதிரி நடிக்கிறதுக்கும் செயல்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நாங்கள் செயல்படுறோம் மக்கள் சொல்கிறாங்க. மேகதாது பிரச்சனை பற்றியும் சொல்லிடுங்க சார். மேகதாது இப்போ காவேரி பிரச்சனை பார்த்தீங்கன்னா மறைவுக்கு பிறகு திரு ஓபிஎஸ்சி பேசுறவர்களுக்கு இணைந்து சட்ட வல்லுநர்களை வைத்து சரியான முறையில் வாதாடி இன்னைக்கு தீர்ப்பு பெற்று இன்று கிட்டத்தட்ட 3-4 முறை வந்து காவேரி மேட்டூர் அணை வந்து நிரம்புறது வழிக்கு வந்திருக்கு. நம்ம அப்படி சிறப்பான முறையில் நம்ம செயல்பட்டு தான் இருக்கணும். குறை கூறணும் சொல்லி, அதாவது அந்த அரியணை நமக்கு வேணும்ன்ற காரணத்துக்காக குறை கூறுவார்கள் குறை கூறுவார்கள். நம்மளை பொறுத்தவரை மக்களுக்கான பணிகளை செய்ய செம்மனை செய்ய வேண்டியது. தொடர்ந்து பேசலாம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய திரு ஆதி வீரராம பாண்டியன், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் எதிர்கட்சியாக நினைத்தது திமுக. நீங்கள் யாரை எதிர்கட்சியாக நினைக்கிறீங்க? நிச்சயமாக எங்களுக்கு எதிர்கட்சிங்கிறது திமுக தான். சரி, அது அரசியல் ரீதியான நிலைப்பாடு. அதில் எந்த காலத்திலும் எப்போதும் மாற்றம் வரப்போவதில்லை. அப்போ அதிமுகவோடு எங்களோட இது ரிலேஷன் என்னன்னு கேட்குறீங்க. இது மிக தெளிவானது. அதாவது அதிமுகவை வந்து புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எத்தகைய நிலைப்பாட்டோடு வழிநடத்தினாரோ அத்தகைய நிலைப்பாட்டோடு அந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்காக அதை மீட்டெடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தான் அந்த விஷயத்தை அணுகிறமே ஒழிய எதிர்கட்சி மனநிலைமைங்கிறது எங்களுக்கு திமுகவோடு தான் எப்பவும் இருக்கும். திமுக மற்றும் பிற கட்சிகள் எங்களுக்கு எதிரான நிலைப்பாடுகளை எடுக்கிறவர்கள் இவர்கள். என்னன்னு சொன்னால், இப்போ அதிமுக என்கின்ற பெயரை வைத்துக்கொண்டு அதிலே இன்னும் ஒரு மிக குறைவாக இருக்கிற அந்த தொண்டர்களை தவறாக வழிநடத்துவதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய பணியைத்தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். தேர்தல் ஆணையம் சொல்லிவிட்டதனாலே அதிமுக அவர்கள் பக்கம் இருக்கிறது அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா அந்த வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அப்பீலில் இருக்குது. ஸோ அதிமுக என்பது இன்றைக்கு என்ன நிலைமைனா ஒரு தாவாவில் இருக்கிற சொத்து அப்படிங்கிறதான் இன்றைக்கு அதோட நிலைமை. இவர்கள் சொல்வது மாதிரி அம்மா இருந்த போது இருந்த பிம்பம் அதிமுக பிம்பம் இருக்குன்னா இல்லை. ஸோ அது இன்றைக்கு தாவாவில் இருக்கக்கூடிய சொத்து. இன்றைக்கு அதில் மிக உண்மையான அதிமுக யார்? உண்மையான அதிமுக தொண்டர்கள் அனைவரும் எங்களோடு இருக்கிறார்கள் என்பது எங்களுடைய வாதம். ஒரே ஒரு நிமிஷம், அது எப்படி சொல்கிறேன்னா, இது வந்து புரட்சி தலைவருடைய 100 ஆண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அம்மாவுடைய அம்மா அவர்கள் இல்லை. புரட்சி தலைவரால் ஏற்படுத்தப்பட்ட விதியை அந்த 100 ஆண்டை கொண்டாடி கொண்டே செயலிழக்க செய்கிறார்கள். அம்மா அவர்கள் இதை யாரும் மாற்றக்கூடாது என்று சொன்னார், அவர் மறைந்த உடனே மாற்றி விட்டார்கள். இப்படி ஒரு இது ரொம்ப சின்ன உதாரணம். இது அண்ணனுக்கு தெரியும், இந்த ஏன் இந்த விதியை புரட்சி தலைவர் அவர்கள் கொண்டு வந்தார், பொதுச் செயலாளரை அடிப்படை தொண்டர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற விதி ஏன் அடிப்படை தொண்டர்களிடம் கொடுத்தார் என்பதை தென்னகம் பத்திரிகையிலே மிக விரிவாக புரட்சித் தலைவர் அவர்களே எழுதியிருக்கிறார். அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து ஏற்படுத்தப்பட்ட ஒரு விதியை அவருடைய 100 ஆண்டை கொண்டாடி கொண்டே அம்மா இறந்து விட்டார், புரட்சித் தலைவி அம்மா ஒரு கட்டத்தில் இந்த விதியை எனக்கு பின்னால் வருபவர்கள் யாரும் மாற்றக்கூடாது என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு விதியை மாற்றிவிட்டார்கள் என்பது இது ஏதோ சாதாரண ஒரு விதி அப்படிங்கிறதா இல்லை, ஒட்டுமொத்த அதிமுக தரத்தையே மாத்தி இருக்காங்க அப்படிங்கிறது. திரு சீனிவாசன், இல்லை சார், அவர் சொல்கிறாரு தனியாக அவங்க தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, அமமுகன்ற தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கள் இயக்கம் வந்து கிட்டத்தட்ட எங்ககிட்டயே வந்து 1 கோடி உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, அந்த கட்சிக்கு நிர்வாகிகளும் செலுத்துறாங்க. இன்னுமும் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக நாங்கள் உண்மையான அதிமுக நாங்கள் தான். இது பார்க்கும்போது எப்படி சொன்னால் ஊர் பக்கத்துலாம் சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு குடும்ப ரேஷன் கார்டு வந்து குடும்பத்தில் என் பேர் போடுங்கன்ற மாதிரி தான். நீங்கள் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, இன்னமும் நீங்கள் அதிமுக
சேர்ந்து தான் அதிமுக. இது வந்து இது வந்து அநாகரிகமான செயல். நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்கன்னா தேர்தல் களத்துல பார்ப்போம், தேர்தல் களத்துல சரியான தேர்தல் களத்துல பார்ப்போம். அங்க வாங்க மக்கள் யாருன்றது தேர்தல். ஒரு வாட்டி டோக்கன் ஜெயிச்சிட்டீங்க, எல்லா நாளும் 233 தொகுதியில இந்த இன்வெர்ட் டோக்கன் ஜெயிக்காது. அதாவது இது இன்னைக்கு அவர் சொன்னார்ல, இந்த கருத்து தான் அதிமுக தொண்டர்களில் அதிமுக தனத்தை இழந்தவர்கள் எப்படி அதாவது தவறாக வழிநடத்தப்பட்டிருக்கிறார்கள். புரியக்கூடிய வகையில தாவாவில் உள்ள சொத்துன்னு சொன்ன அதிமுகவில் இருப்பவர்கள் என்பவர்கள் யாருன்னா அதிமுக என்னன்னு தெரியாது, அதிமுக தனம் என்னன்னு தெரியாது, அதிமுக கட்சி இன்னைக்கு எப்படி இருக்கு முழுவதுமா வந்திருக்கா அப்பீல்ல பெண்டிங்ல இருக்கா அதுவும் தெரியாது. இப்படி எதுவுமே தெரியாதவர்கள் நான் நடக்கிறேன் சொல்றாங்க இல்லையா, இதுதான் இவர்களுடைய எண்ணம். இன்னைக்கு அமமுக அமமுக எந்த அடிப்படையில இந்த கட்சி துவங்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதிமுக அடிப்படை உறுப்பினர் தொடர்ந்து போய் ஓட்டு கேக்குறீங்க தொடர்ந்து பேசலாம் நேரம் கொடுக்கணும், தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து பேசலாம், இருங்க தொடர்ந்து பேசலாம். இல்ல அதாவது ஒரு கேக்குறதுக்கு வந்து தெளிவா பதில் சொல்லுவோம். அதாவது அம்மா இறந்துட்டாங்க, பொதுச் செயலாளரை சின்னமாவே தேர்ந்தெடுத்தார்கள், நாங்கள் தேர்ந்தெடுக்கவில்லைன்னு இவங்க இதுவரைக்கும் எந்த கோர்ட்ல எங்கேயும் சொல்லல. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது ஒரே கட்சியாக இருந்த இந்த அதிமுக தற்போது பிளவு ஏற்பட்டிருக்கிறது. இது திமுகவுக்கு சாதகமா இல்ல? அது இட் வில் ஃபால் ஆன் இட்ஸ் ஓன் வெயிட். என்ன இரண்டாம் தர தலைவர்கள் ஜனநாயகம் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டது அதிமுக. அது வந்து ஒரு எம்ஜிஆர் கூட ஒரு நேரத்தில் பத்து பேரை வந்து எடுத்தவர் தான், பத்து பேரை ஒரே நேரத்தில் நீக்கிவர் தான். அந்த ஒரு ஆளுமைத்திறன் இருந்தது. அவர் கூட ஒரு மாஸ் பார்ட்டி தான். அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் கூட கடைசி வரைக்கும் ஒரு மாஸ் பார்ட்டி தான் வச்சிருந்தா, ஒரு கேடர் பேஸ்டாக டெமோக்ராட்டிக்லி எலெக்டட் பாம்படியாக அதை வந்து வச்சுக்கல. ஆனால் அவருக்குன்னு ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சு, அது கட்சியாக இருக்குது. திமுக எதிர்ப்பு நிலையிலேயே துவக்கப்பட்ட இயக்கம் அது, அதை வளர்த்து வந்தார், அது வளர்த்து கடைசி வரும். ஆனால் இரண்டாம் கட்டத்திலையுமே ஜனநாயகம் இதற்கெல்லாம் அங்கே இடமில்லை. அதனால் இதெல்லாம் வந்து இயல்பு. இந்த இது மாதிரியான சில பிளவுகள் தான் வளர்ந்த இயல்பு, அதுதான் எதிர்பார்க்கப்பட்டது கூட, நியாயமும் கூட. அதனுடைய விளைவை அவர்கள் தான் எதிர்கொள்ள வேண்டும், அது மக்களுக்கு தெரியும். இது வந்து பொதுவாக பிளவு திமுகவுக்கு சாதகமாக நிச்சயம். அதாவது ஏன்னா அதாவது கொள்கை ரீதியில் திராவிட இயக்கத்தினுடைய மிச்ச சேச்சமாக அது அதனுடைய தோண்டலாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதுல வந்து எந்த மாற்றமும் நிச்சயம் சாதகம் தான், அதுல சந்தேகமே இல்லை. எப்படி சொல்றீங்க? ஏற்கனவே பலமான கூட்டணி உள்ள ஒரு கட்சி அவங்க உங்களுக்கு வந்து அணிகள். இப்போ அணிகள் என்றால் இப்ப யாரெல்லாம் எங்களை எதிர்த்து நின்றார்களோ அவர்களெல்லாம் இப்பொழுது எங்கள் பக்கம். சென்ற வாக்குல 1% வாக்கு வித்தியாசம். எதிரணியில் இருந்தவர்கள், வாக்குகள் பிரித்தவர்கள் எல்லாம் இப்போ வந்து எங்கள் அணியில் வந்திருக்காங்க. அவர்களுக்கு இப்போ அணி கூட்டணிகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலவரம், யதார்த்தமான நிலவரம். அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு ராங் மிஸ்ரூல்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆட்சியினுடைய அவலங்கள். இன்றைக்கு ஊழல் புகாரை எதிர்கொள்ளாத அமைச்சர்களே இல்லை என்ற நிலை,
மத்திய அமைச்சர்களுக்கு ஆளவட்டம் போடுற நிலை, மத்திய அரசு எதிர்த்து நடவடிக்கை எடுப்போம் ஆனால் பேச மாட்டோம் என்ற நிலை. இன்றைக்கி இப்போ இது மேகதாது பற்றி சொன்னீங்க, இன்றைக்கி அப்பீல் போட்டிருக்காங்க, கண்டெம் போட்டிருக்காங்க, ஆனால் கண்டிக்கிறோம். இதுக்கு என்ன விஷயம்னா, இந்த மசூத் உசேன் இருக்கார்ல, அவர் வந்து நீர்வளத்துறைக்கும் அவர் தான் தலைவர், காவேரி மேலாண்மை அந்த இதுக்கும் ஆணையத்துக்கும் அவர் தான் தலைவர். ஆனால் டபுள் ரோல், டியூவல் ரோல் எப்படி நீங்கள் பண்ணீங்கன்னு, இது மத்திய அரசினுடைய வஞ்சகம்னு சொல்லி ஒரு வார்த்தை கண்டிக்கிறது கூட உங்களுக்கு திராணி இல்லை. ஏன்னா இல்லை, அதாவது இவ அதாவது நடவடிக்கை எடுத்திருக்கோம் அவ்வளோதான். ஏன்னா நாளைய தினம் பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி இவர்களை வந்து இந்த லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளிலிருந்து தப்பிக்க வேண்டும், சிபிஐ என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்கு இன்கம் டேக்ஸ் இதிலேருந்து தவாளிக்கணும். அப்படினாலும் இப்போ பாருங்களேன், இப்போ அந்த ஆர்கே நகர் தேர்தல் புகார் என்னாச்சு, காணாமல் போச்சு. இந்த அரசு வந்து நாங்கள் அது அப்பயே க்ளோஸ் பண்ணிட்டோமேங்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு கேலிக்கூத்தான, சட்டத்தை எல்லாம் மதிக்காத, ஊழல்களை புரிந்து கொண்டு அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளுகிற, மத்திய அரசுக்கு பயந்து கொண்டு அஞ்சு அஞ்சு தினம் அஞ்சு அஞ்சு சாவார் அப்படிங்கிற நிலைமையில இருக்கிற அரசாக இருக்கிற காரணத்தினால மக்கள் நிலையை பாதுகாக்கக்கூடிய நிலைமையில அவங்க இல்லை. ஓகே, நம்ம தொடர்ந்து அதனால அதனால வந்து ஒரு பலவீனப்பட்ட அரசு என்பதில் மக்கள் வந்து முதல்வர் ஜெயலலிதா தற்போது அரசியல் இல்லாத சூழ்நிலையில், அவர் உயிருடன் இல்லாத இந்த சூழ்நிலையில யாருக்கு இது சாதகம், அதிமுகவுக்கா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கா, திமுகவுக்கா, இல்லை யாருக்கு பாதகம்? ஒரு பத்திரிகையாளராக சொல்லுங்கள். முதல்ல என்னுடைய தாழ்மையான கருத்தை பதிவு பண்ணுகிறேன். மறைந்த மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய நினைவு நாளில் அவரை பற்றிய விஷயங்களை மட்டுமே பதிவு பண்ணுறதுக்காக தான் இந்த விவாதம் அப்படின்னு நான் தொடக்கத்தில் நினச்சேன். அரசியல் ரீதியான விவாதமாக நடைபெறுவது என்பது சரியான போக்கு இல்லை அப்படிங்கிறதுமா என்னுடைய தாழ்மையான கருத்து. ஒரு அரசு நீங்கள் 1989 நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரி ஜே அணி ஜ அணி பிரிந்தபோது இதுபோல் கடுமையான விமர்சனங்கள் ரெண்டு தரப்பிலுமே இருந்தது. ஜானகி அணி தரப்பில் இருந்து, ஜெயலலிதா அணி தரப்பு வந்து கடுமையான விமர்சனங்கள் இருந்தது. ஆனால் அந்த 89 தேர்தலில் தான் யார் எம்ஜிஆர் உண்மையான வாரிசு, யார் அதிமுக என்பது நிரூபணமானது. அப்போ அவங்க அரசியலிருந்து திருமதி ஜானகி அம்மார் ஒதுங்கி கட்சி இணைக்கப்பட்டு மீண்டும் சின்னம் வந்து ஒரே அதிமுக. 1989 தொடங்கி அவர் இறக்கும் வரையில் 28 ஆண்டுகள் இந்த கட்சியினுடைய நிரந்தர பொதுச் செயலாளராக இருந்து தன்னுடைய ஆளுமையை செலுத்தி சென்றிருக்கிறார். ஒரு ஆளுமை மிக்க மக்கள் செல்வாக்கு மிக்க தலைமை இல்லாத நேரத்தில் இது போன்ற பிளவுகள் பிரிவுகள் என்பது சகஜம். இப்படி வருகிற பொழுது இது யாருக்கு ஆதாயமாக போகும் என்பதை தேர்தல் தான் தீர்மானிக்கும். ஏன்னா இரண்டு தரப்பிலையுமே இப்போ கட்சிகள் தொண்டர்கள் நிர்வாகிகள் இருக்கிறாங்க பரஸ்பரம், எங்கே அதிகம் இருக்கிறார்கள் எங்கே குறைவாக இருக்கிறார்கள் என்பதை தேர்தல் களம் தான் தீர்மானிக்கும். நான் என்னை பொறுத்தளவில் அவங்களுடைய ஆளுமை குறித்து நம்ம பேசணுங்கிற போது அதிமுகவினுடைய அடிப்படை கொள்கை அன்னாயச கொள்கையினுடைய லட்சியமே கட்டுண்டு வாழும் பிரிவிரை நாடும் சமநிலையில் இணைவோம். அதில் உறுதிப்பாட்டோடு இருந்து சட்ட போராட்டம் நடத்தி மாநில உரிமைகளை மீட்டெடுத்ததில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தார்கள். அரசியல்லையும் கூட லட்சங்களில் இருந்த உறுப்பினர்களை கோடிகளை தாண்டி கொண்டு வந்து மக்களுடைய ஆதரவையும் பெற்று இதை கொண்டு போயிருக்கிறாங்க. அந்த வழியில் இந்த மீதமுள்ள ஆட்சி காலத்தை நடத்துவோம் என்று திரு ஓபிஎஸ் சிபிஎஸ் அவர்களும் அந்த வழியில் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைப்பாட்டிலிருந்து விலகி நின்று மரியாதைக்குரிய திரு தினகரன் அவர்களும் செயல்பட்டு வருகிறார்கள். அவரோடு நிர்வாகிகள் ஏறத்தாழ ஒரு 21 MLAக்கள் கட்சியினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலர் இருக்காங்க. பல ஆயிரக்கணக்கான நிர்வாகிகளை தற்போது நியமித்து வருகிறார், கலைக்கழகம் தொடங்கி நியமித்து வருகிறார். ஆக இந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்கிறது என்பதை எதிர்வரும் தேர்தல் தான் தீர்மானிக்கும். ஓகே சார், தமிழக முன்னேற்ற காங்கிரசினுடைய தலைவர் திரு அருள்தாஸ், உங்களுடைய பார்வையில் இந்த பிளவு யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்? இல்லை, பிளவுனால் திமுகவுக்கு சாதகம் என்று ஒரு மாய இருக்கிறது. சரி, எப்பொழுதுமே ஒரு தேர்தல் முடிவு என்பது அந்த கடைசி கட்டத்தில் தீர்மானிக்கப்படுவதான வழியே, இப்பொழுதே முன்னாலே தீர்மானிப்பது என்பது சரியாக இருக்காது. ஆனால் இப்போ ஒரு மாயை திமுக சாதகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது என்ன என் பார்வையில் அது அப்படி இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. அது எங்கே பிரச்சனை என்னென்னா, நாளுக்கு ஒரு கூத்தாடிங்க வந்து சினிமாவில் நான் முதலமைச்சராக வேணும் முதலமைச்சராக வந்து நிற்கிறதுனால தான் ஒரு குழப்பமாக இருக்கிற வழிய, அதனால் ஒரு உறுதியான நிலைப்பாடு இல்லாமல் போயிட்டுருக்க வழிய, அரசியல் கட்சிகள் அரசியல் தலைவர் என்று பார்த்தால் அது திமுக அதிமுக அவர்கள் வழியில் வர்றதுக்கு அரசியல் கூட்டணிகள் தான் சரியாக வரும் வழிய இருக்குது. இப்போ அதிமுக திமுக ரெண்டு பிளவுபட்டிருக்கிறது என்பது மக்கள் அதை வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியாக தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இரண்டு அணிகளும் ஒன்றாக இணைந்து ஒரு தலைமையின் கீழ் செயல்படும் போது தான் ஒரு ஆரோக்கியமான அரசியல்
ஆரோக்கியமான தலைமை தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதை அந்த இரண்டு பிரிவுகளை தான் உணர்ந்து அதை ஒன்றிணைய வேண்டும். அதை தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அப்படி இணையும் போது தான், ஏன்னா தனிப்பட்ட ஒரு சக்தியாக மட்டும் இருந்தால் தான் அது முன்னேற்றம் இருக்காது. அங்கே அரசியல் ரீதியான போட்டிகள் மக்களுக்கான வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் கிடைக்கும். மக்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் இன்னொரு வாய்ப்பு இருக்கணுன்றதை பார்க்கணும். அப்படி ஒரு வாய்ப்பு என்பது திமுக அண்ணாத்துக்கு மேலே தமிழ்நாட்டில் இருக்குது. அதை தாண்டி வேறு யாரும் வரல. வரவங்க சொல்கிறவங்கலாம் வந்து எந்த காலத்தையும் எதையும் செய்ய முடியாத ஒரு நிலை தமிழ்நாட்டு. அது நடக்கவும் நடக்காது. அதனால் வந்து இந்த சாதகமாக பாதகமாக என்பது இப்பொழுது தீர்மானிக்க முடியாதுதான் என் கருத்து. ஓகே, திரு சீனிவாசன், இன்றைய அரசியல் சூழலில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய மறைவு, அதிமுகவினுடைய பிளவு, அதற்குரிய இந்த தேர்தல்களை இந்த அதிமுக எவ்வாறு சந்திக்க இருக்கு? முதல்ல ஏன்னா இப்போ பொறுத்த சொல்லி அம்மா அவர்களோட ஆளுமையை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதில் முக்கியமான ஒரு ஆளுமை என்னென்னா, உச்ச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய இப்போ சில நடிகர்கள் அந்த அம்மா இருந்தவரையும் வாயை திறக்காமல் இன்றைக்கி அந்த அம்மா மறைவுக்காக காத்திருந்தால் போலவும், அந்த அம்மா மறைவுக்கு பிறகு இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 114 முதல்வர் வேட்பாளர் இருக்கிறாங்க. இல்லை அதான் சொல்கிறேன், பல சவால் இல்லை, அப்புறம் பல சவால்களை இன்றைக்கி இப்போ அதிமுக வந்து சந்திக்க வேண்டியது. அதே மாதிரி அண்ணன் வைத்தியலிங்கம் சொல்லியிருந்தார், எங்களை எதிர்த்தவர்கள் கூட இன்றைக்கி எங்கள் கூட கூட்டணியில் இருக்கிறாங்கன்னு. இரண்டு பேரும் முதுகில் கத்தியை மாட்டிக்கொண்டு அவங்க இருக்கிறாங்க. அது அப்பாற்பட்ட விஷயம். என்ன ரீசனா, இன்றைக்கி எதிர்த்தவர்கள் ஏன்னா சுயநலத்துக்காக இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து கூட்டணி வரலன்ற எந்த காலத்திலையும் அதிமுக மற்றவர்களோட முதுகில் சவாரி செய்யாதுன்றது வரலாறு. அதே போல எங்களுக்கு கூட்டணி தேவையில்லை. இன்னமும் சரி, ஆர்கே நகரில் கூட நீங்கள் நாலு கட்சியோட கூட்டணி வரக்கூடிய தேர்தலை எப்படி சந்திக்க போறீங்க? வரக்கூடிய தேர்தல்களை எப்படி சந்திக்க போறீங்க? வரக்கூடிய தேர்தலும் இதற்கு முன்னாடி எப்படி நாங்கள் சந்திச்சோமோ, இப்போ வரக்கூடிய தேர்தலை சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி சந்திச்ச நிலை வேற. தேர்தல் வரக்கூடிய தேர்தலை எப்படி சந்திக்க போறீங்க? தேர்தல் தேதி அறிவிச்ச உடனடியாக வந்து வேட்பாளர் அறிவிக்கிற ஒரே கட்சி அதிமுக கட்சி தான். வரக்கூடிய தேர்தலை தனித்து நின்று நீங்க சந்திக்கிறீங்களா, இல்ல கூட்டணி வச்சு சந்திக்கிறீங்களா? உயர்கட்ட தலைவர்கள் முடிவு எடுப்பாங்க. அதனால இப்போ நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் கூட என்ன முடிவு எடுப்பாங்க தலைமையை தான் முடிவு பண்ண முடியும். அதை நம்ம எப்படி தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியாது. பட் எங்களை பொறுத்தவரை நாங்கள் தைரியமாக இருக்கிறோம். இரட்டை சின்னம் இதற்கு முன்னாடி எப்படி தனித்து நின்று போட்டிடுறதோ அதே போல தான் நாங்கள் போட்டிடுவோம் சார். ஓகே, திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு வைத்தியலிங்கம், அதிமுகவினுடைய ஒரு மாபெரும் தலைவி இல்லாத சூழல், தற்போது பிளவு, இந்த ஒரு நிலையில் திமுக வரக்கூடிய தேர்தல்களை எப்படி சந்திக்க இருக்கு? திமுக தங்கள் செயல் திட்டத்தின் அடிப்படையிலும் இந்த ஆற்றுடைய மிஸ் ரூல், கரப்ஷன், இதை மட்டுமே மக்களிடம் சொல்லி மாற்று ஏற்பாடாக இருக்கிற ஒரே இயக்கம், கொள்கை அடிப்படையில் இருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதிலே முன்னிறுத்தி மாநில உரிமைகளை மீட்டெடுத்து இங்கே மத்தியிலே நம்முடைய உரிமைகளெல்லாம் அவர்கள் பறித்து கொண்டிருக்கிறார்கள், இங்கே செயலற்ற ஒரு அரசு இருக்கிறது என்பதை எடுத்து சொல்லி நாங்கள் நிச்சயமாக வெல்ல முடியும். ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரையிலே அவர்களை பற்றி பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன், அவர் வந்து ஒரு வலதுசாரி சிந்தனையாளர். ஆனால் தான் ஏற்றுக்கொண்டிருக்கிற இயக்கத்துக்கு உண்மையாக இருந்தவர் என்பதை நான் முதல் கட்ட பதவியில் நான் பதிவு செய்திருக்கிறேன். ஆனால் முரண்பாடான கொள்கை என்னென்னா, இந்த சேது சமுத்திர திட்டத்திலே ஒரு முரண்பாடான கொள்கை வைத்திருந்தார். அப்புறம் வந்து இந்த கிராம கோயில்களிலே ஆடு பயிலி தடை செய்ய கொண்டு வந்து பின்னர் எதிர்ப்புகள் அதிகமானதுனால அதை வாபஸ் பெற்றுக் கொண்டார். மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்து வாபஸ் பெற்றுக் கொண்டார். இது மாதிரியான சில சர்க்கிள்கள் அவருக்கு இருந்ததுக்கு காரணம், அது ஒரு கட்டத்தில் அரசவைக்கு ஆள் அனுப்பி அதையும் ஆதரித்தார். இவர்களெல்லாம் ஆனாலும் கூட அந்த முதல் கட்ட ஆதரவோடு நிறுத்தி கொண்டார். அதற்கு மேலாக தனது வலதுசாரி சிந்தனையை தனது கட்சியின் மீது அவர் திணிக்கவில்லை, உறுதிப்படுத்தவில்லை. அதனால்தான் இன்றைக்கு ஒரு திராவிட இயக்கத்தினுடைய கூறாக அவர்கள் அந்த இயக்கத்தை நடத்தி செல்ல முடிகிறது. ஆனாலும் கூட இன்றைக்கு இருக்கிற நிலையில் மத்திய அரசை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய வலிமையான அரசாக இது இல்லை. எனவே இது அகற்றப்பட வேண்டிய அரசு என்பது அந்த ஒன்று. இது தொடர்ந்து பேசலாம். ஜே ஜெயலலிதா எனும் நான் ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு. மாற்றத்தை நோக்கி நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். ஜே ஜெயலலிதா எனும் நான் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய அரங்கத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்கள் பலர் வந்திருக்கிறார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் அதி வீர ராமபாண்டியன், இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழலில் எதிர்க்கட்சிகள் இருக்கின்றன, இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய வியூகம் எப்படி வகுத்துருக்கீங்க? இல்லை, எங்களோட வியூகம் வந்து மக்களோடு எங்களுடைய தொடர்பு, நாங்கள் மக்களிடம் முன்னெடுத்து வைக்கின்ற எங்களுடைய நிலைப்பாடு, செயல்பாடுகள், மக்களோடு நாங்கள் இருக்கிறோம், இன்னும் குறிப்பாக அதிமுக தனத்தோடு இருக்கிறோம் என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள். இந்த அடிப்படையில் நாங்கள் வந்து தேர்தலை எப்போது வைத்தாலும், நாளைக்கே வைத்தாலும் சந்திப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு இயக்கமாகத்தான் இருக்கிறோம். தேர்தலை கண்டு அஞ்சுவதில்லை. ஏனென்று சொல்ல, இன்னும் தெளிவாக அண்ணன் சொன்ன மாதிரி சில பேர் சட்ட நுணுக்கங்களும் தெரியாமல், என்ன நடக்கிறது என்பதும் தெரியாமல் குழம்பி போய், தாங்கள் சரியான பாதையில் இருக்கிறோமா, நாங்கள் பேசுவது சரியா என்பது கூட தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கின்ற நிலையை
முற்றிலும் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அது மக்களை சந்தித்து யார் தங் மக்கள் செல்வாக்கை பெற்றவர்கள் என்பதை சொல்வதன் மூலமாகத்தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை தேர்தலை எவ்வளவு விரைவாக கொண்டு வந்தாலும் அதை வந்து சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம். எங்களோடு வந்து அந்த களப்பணி மக்கள் இன்றைக்கு இருக்கின்ற அந்த 20 தொகுதிகளுக்கு எந்த நேரத்தில் இடைத்தேர்தல் வந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அனைத்திலும் மிகச் சிறப்பாக இருக்கிறோம். அதுக்கு ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு அதிமுகவுக்கு ஊர்தோறும் கிளைகள் இருக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு 4-5 மாவட்டத்தில் நடந்த புயல் பாதிப்பின் போது அந்த கிளைக்கழகங்கள் என்ன ஆனது என்று தெரியவில்லை. தங்கள் ஊருக்கு அரசிலிருந்து யாருமே வரவில்லை என்று சொல்லக்கூடிய மக்கள் முன்னேற்ற கழகம் திமுகவோடு ஒரு இணக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சார், அதெல்லாம் வந்து நீங்க வந்து சுவாரஸ்யத்துக்காக சொல்லக்கூடிய செய்தி எவ்வளியா திமுகவோடு அதிமுகவோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அதிமுகவை நாங்கள் மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. மீட்டெடுத்தல் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க மக்கள். மீட்டெடுத்தல்னா அதிமுக தனத்தோடு இப்ப நாங்க உயர் நீதிமன்றத்துல அந்த முறையா அப்பீல் செஞ்சிருக்கோம். சரி, அடுத்து வந்து மக்களை தேர்தலை சந்திக்கிறோம். தேர்தலை சந்திக்கிற போது அதிமுகவினுடைய அந்த அண்ணன் சொன்ன மாதிரி வெற்றியை யார் அதிகப்படுகிறார்களோ அவர்கள் அதிமுகவாக போகிறார்கள். அதுதான் அதிமுக இப்போ எங்ககிட்ட இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ வந்து வெறும் ஆணையம் என்கின்ற ஒரு அந்த எழுத்துக்களில் கொடுத்த வகையில் அவங்களிடம் இருந்தாலும் அப்பீல் நாங்கள் அதை வந்து ஒரு கேள்விக்குள்ளாக்கியிருக்கோம். அதனுடைய அதிமுக என்பது யார் யாரிடம் இருக்க வேண்டியது என்பது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு அந்த கட்சியினுடைய வரவு செலவுகளை பார்ப்பதற்கு பொதுச்செயலாளர் எங்களுடைய பொதுச்செயலாளரும் துணை பொதுச்செயலாளருக்கும் உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. இதில் வந்து தேர்தல் கமிஷனுடைய உத்தரவை எதிர்த்து போன வழக்குகள் தாண்டி இந்த செயற்குழு பொதுக்குழு 12/9/2017 கூட்டிய பொதுக்குழு செல்லாது என்கின்ற டிக்ளரேஷன் சூட்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்குது. இப்படி அன்றைக்கு நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் சட்டத்தினுடைய உத்தரவை பற்றித்தான் இவர்கள் இன்றைக்கு செய்வது சரியாங்கிறது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத ஒரு நிகழ்வாகத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒழிய முழுவதுமாக பூரணத்துவம் பெற்றுவிட்ட அதிமுகவாக அவர்கள் கையில் இல்லை. அதை வந்து இன்னும் தெளிவுபடுத்த வேண்டியது தேர்தல் களம். அந்த தேர்தல் கள நீதிமன்றத்திலையும் நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம், சரியாக வாதாடி கொண்டிருக்கிறோம். மக்கள் மன்றத்திலும் வாதாடுகிறோம். அதிலிருந்து பெறுகிற வெற்றியின் மூலம் அதிமுகவை நிச்சயமாக மீட்டெடுப்போம் என்பதுதான் எங்களுடைய ஓகே. அதிமுக அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்து போட்டி போடுமா? இல்லை, அதான் அது வந்து எங்களுடைய துணை பொதுச்செயலாளர் மிக தெளிவாக சொல்லியிருக்கார். எங்களோடு கூட்டணி யாராவது வந்தால் சேர்ந்தால் ஒத்த கருத்தோடு இருந்தால் அவர்களை ஏற்றுக்கொள்வது குறித்து முடிவெடுப்பார். ஓகே, மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கருணாகிட்ட கேட்கலாம். தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த அதிமுக மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கூட்டணி வியூகம் இன்றைய அரசியல் கள யதார்த்த நிலை என்பதை நாம் புரிஞ்சுக்கிறணும். ஆளுமை மிக்க மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர்கள் இல்லாததால் மரியாதைக்குரிய திரு ரஜினி கமல் போன்றவர்களாம் களத்துக்கு வந்திருக்கிறாங்க. திரு விஜய் விஷால் போன்றவர்களும் அதற்கான பூர்வாங்க பணிகளில் ஈடுபட்டிருக்கதா கேள்விப்படுறோம். யார் என்ன முயற்சி எடுத்தாலும் இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தமிழ்நாட்டை திராவிட கட்சிகள் தான் ஆளும். அது திமுக அதிமுக என்பது மாறி மாறி வந்தது. 89 32 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அதிமுகவே ஆட்சி கட்சி என்கிற நிலை வந்திருக்குது. இந்த பிளவுகள் பிரிவுகள் என்பது சட்டச்சிக்கல் தேர்தல் ஆணையத்தினுடைய கருத்தாக்கத்தின் அடிப்படையில் இருக்கிறதுனால இதை நாம் இப்போது தீர்மானிக்க முடியாது. என்னை பொறுத்தளவில் 2014 நாடாளுமன்ற தேர்தலை இந்திய தேர்தல் அரசியல் வரலாற்று இல்லாத அளவுக்கு தனித்து ஒரு 39 தொகுதியில் போட்டியிட்டு 32 இடங்கள் வெற்றி பெற்று ஆகப்பெரிய இந்தியாவிலேயே ஆகப்பெரிய மூன்றாவது பெரிய கட்சியாக நாடாளுமன்றத்தில் நிலைநிறுத்திய ஒரு ஆளுமை மிக்க தலைமை செல்வி ஜெயலலிதா. அதே போல் 2016 234 தொகுதிகள்லேயும் இரட்டலையை கலமுறைக்கு சுமார் 134 இடங்களில் வெற்றி பெற்று தான் இந்த ஆட்சி கட்சி கொண்டு வந்திருக்கார். அந்த அளவிற்கு துணிச்சலோடு தேர்தலை எதிர்கொள்வதற்கு நிச்சயமாக இப்போதைய நிலை இல்லைங்கிறது யதார்த்தம். அதுதான் கள யதார்த்தம். வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது என்பதே கூட்டணி தான். கூட்டணி தான் என்னை பொறுத்தளவில் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக சொல்லுகிறேன். இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிற பொழுது கூட்டணி ஆட்சிக்கான விஷயங்களையும் பேசுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். எந்த கூட்டணி அமைந்தாலும் இனி தமிழ்நாட்டில் தனித்து ஒரு ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைய கலா யதார்த்த நிலை இருக்கிறது. அந்த கூட்டணி அமைகிற பொழுது அநேகமாக ஜனவரியில்
இந்த கூட்டணிகள் யார் யாரோடு அப்படிங்கிறது தெரியும். அப்போ இந்த கூட்டணி பலம்தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கும். அந்த கூட்டணியை இரண்டு கட்சி, திமுக அணி அதிமுக அணி என்று பிரிகிறதா அல்லது மூன்றாவது ஒரு கட்சி வருகிறதா என்கிற மாதிரியான போக்கு இருக்குது. கடந்த 2016 கூட திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு மக்கள் நல கூட்டணின்னு 6 கட்சிகள் வந்தது. அந்த 6 கட்சிகளையும் மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க, ஒரு தொகுதியிலுள்ள வர முடியல. அதனால் அடுத்தடுத்த கட்சிகள், இந்த மாதிரி உதிரி கட்சிகள் எல்லாமே, சிறிய கட்சிகள் எல்லாமே அணி சேர்ந்தால் கூட வெற்றி தோல்வியை அவங்க தீர்மானிக்கிற இடத்துல இல்லைங்கிறது தான் இன்றைய அரசியல் கள யதார்த்தம். ஓகே, தமிழக முன்னேற்ற காங்கிரஸ் தலைவர் திரு அருள்தாஸ், இப்போது அதிமுக, ஆமாம் மக்கள் முன்னேற்றக் கழகம், திமுக, மக்களினுடைய நிலைப்பாடு, மனநிலை இல்லை, அதுதான் நான் ஆரம்பத்தே சொன்னேன் இல்லைங்களா. எந்த ஒரு தேர்தல் முடிவும் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இடைப்பட்ட காலத்தில் முடிவு செய்யப்படாது, அது இறுதி கட்டத்தில் தான் முடிவு செய்யப்படும். அதுக்குன்னு நிறைய கால நேரம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கூட்டணி பலம் என்றும் ஒன்று இருக்கிறது. இதையெல்லாம் சீர்தூக்கி பார்க்கும்போது இப்போதைக்கு எதுவும் தீர்மானிக்க முடியாது என்பது தான் என்னுடைய கருத்து. ரெண்டாவது வந்து தமிழ்நாட்டில் ஒரு சொன்ன மாதிரி திமுக அதிமுகன்றது மாற்று எந்த சக்தியும் கிடையாது. குழப்பத்திற்குன்னே இந்த கூத்து அடிகள் நடிகர்கள் இதெல்லாம் வந்து ஆளு கொண்டு அறிக்கிட்டு இருந்துக்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த கமல் கூட என்ன சொல்லியிருக்காரு, நான் இனிமேல் சினிமா தொழிலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்னடான்னா, அப்போ அரசியலே சம்பாதிச்சிக்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டு சொல்லிட்டாரா? இப்போ ஒரு சுயமாக ஒரு தொழில் இருந்து அதனுடைய வருமானம் வச்சுக்கிட்டு நான் அரசியலுக்கு சேவை செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கலாம். நான் சுய தொழிலே செய்ய மாட்டேன், எனக்கு அது தேவை, நான் அரசியலுக்கே வந்து முடிவு பண்ணேன்னா நான் அரசியல் மூலியமாக சம்பாதிச்சு நான் சொந்த வருமானம் தேவை அப்படின்னு முடிவு பண்ண ஒரு தவறான ஒரு பிற்போக்கு இந்த நடிகர் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து என்னடானா, இது வரைக்கும் திமுக அதிமுக என்ற ஒரு மிகப்பெரிய ஏகாதிபத்தியத்தை மக்களுடைய குழப்பத்துக்கு ஏற்பதற்காக இந்த நடிகர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. திரு வைத்தியலிங்கம், திமுகவுடைய செய்தி தொடர்பால் உங்களுடைய கருத்தை சுருக்கமாக பதிவு செய்யுங்க. இல்லை, இது வந்து இப்போ 20 எம்எல்ஏக்கள் தொகுதியில் பொறுத்த வரைக்கும் 25-1 ஜனவரி மாதம் வரைக்கும் அவங்களுக்கு அப்பீல் டைம் இருக்குது. ஆனால் அது வரைக்கும் நாங்கள் காத்திருக்க பொறுத்தவரை நடத்த போகிறோம், பிப்ரவரி மாதம் நடத்துறதுக்குன்னு சொல்லி தேர்தல் கமிஷன் இப்போ செய்தி தொடர சொல்கிறாங்க. அதே மாதிரி பிப்ரவரி மாதம் நடக்கிறதுக்கான 20 தொகுதிகளுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த 11 எம்எல்ஏக்கள் டிஸ்குவாலிஃபிகேஷன் இப்போ உச்சநீதிமன்றம் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. ஆக இந்த ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதத்துக்குள்ளேயே தமிழகத்தினுடைய அரசியல் இது நிலை மாற்றம் பெறும், அதற்கு தெளிவு பிறக்கும். அநேகமாக 7 மாநில தேர்தலோடு பாராளுமன்ற தேர்தல் இப்போ நடக்க போகுது. 7 மாநில தேர்தல் மாநில தேர்தலோடு பாராளுமன்ற தேர்தல் நடக்க போகுது. அதிலேயே தமிழகமும் இணைந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஏனென்றால் இது என்றுதான் நான் கருதுகிறேன். நிச்சயமா சார், அதாவது இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்ந்து வந்தாலும் இந்த இரண்டு தேர்தலையும் நீங்க சொல்றீங்க. தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை வாக்காளர்கள் ஒரு அரசியல் தேவை, தலைமை ஆளுமை தேவையாக இருக்கிற போது அவர்கள் கூட்டணி பார்த்தோ அருகில் இருப்பவர்களை பார்த்தோ வாக்களிப்பதில்லை. எந்த தலைமை ஒரு அரசியலில் தேவை என்பதை நோக்கித்தான் அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் எங்களுடைய அணி நிச்சயம் வெல்லும், எங்களுடைய நிலையை மக்கள் தெளிவாக புரிந்திருக்கிறார்கள். ஓகே, அதிமுகவினுடைய திரு சீனிவாசன். அதான் சார், புரிசு அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தேர்தலாக தான் இது பார்ப்போம். ரெண்டாவது, பொதுமக்கள் வந்து எல்லா எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாமே சந்தித்த ஒரு விஷயம் என்ன, எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, வருங்கால பிரதமர்ன்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்னன்னா, அம்மா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு மூன்றாவது பெரிய கட்சியாக இருந்துச்சு. பிரதமர் பல மாநிலங்களில் கூட பல முதல்வர் கூட சொல்லியிருக்காங்க வருங்கால பிரதமராக திரு ஜெயலலிதா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. அந்த மாதிரி வருங்கால ஒரு பிரதமரை வந்து நம்ம இழந்துட்டோமோன்ற ஒரு வருத்தம். அது மட்டும் இல்லாமல் பல மேடைகளை புரிசு அம்மா அவர்கள் சொல்லுவாங்க, கண்ணு கெட்டிய தூரம் வரையும் எனக்கு எதிரிகள் இல்லைன்னு. கடைசி வரையும் புரட்சி அம்மாவர்கள் உயிரோடு இருந்த வரையும் முதுகு பின்னால் விரோதிகளும் எதிரிகளும் வைத்திருந்தார்கள்ன்றது தெரியாமலே வாழ்ந்தார்கள்ன்ற ஒரு வருத்தத்தோடு நான் இதை முடிக்கிறது. ஓகே, ஜே ஜெயலலிதா எனும் நான் இந்த மாற்றத்தை நோக்கிய நிகழ்ச்சியின் விவாதத்திற்கு வந்திருந்த சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும் காவிரி நியூஸ் தொலைக்காட்சி சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு நேரம் பார்த்த உங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.